டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், நீங்க நேஷ்ட ஒருத்தர் நீங்க லவ் பண்ண ஒருத்தர் உங்களை சீட் பண்றாங்க, அதை நீங்க கண்டுபிடிச்சிங்க, அது உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் விட முடியல இல்ல, ஒரே ஒரு விஷயம் யோசிங்க. நீங்க உண்மையான கொடுக்குறீங்க, நீங்க அவங்களை உலகமா நினைக்கிறீங்க, நீங்க ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சு அவங்க அந்த ஃபியூச்சருக்குள்ள கொண்டு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஒருத்தர் சீப்பா உங்களை ஏமாத்துறாங்க, அந்த ஒருத்தர் உங்களை வச்சுட்டு வேற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களை சீட் பண்றாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் இந்த மானகிட்ட மனசு அந்த ஒருத்தரை வெறுக்க மாட்டேங்குது, அந்த ஒருத்தரை விட்டு போக மாட்டேங்குது, அந்த ஒருத்தர் கூட தான் வாழ்வன் அடம்பிடிக்குது. சி, இந்த மனசு அப்படின்ற ஒரு விஷயம், 1000 விஷயம், இமேஜினரியா இருக்க விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்கும். நமக்கு மூளை அப்படின்ற ஒரு ஆண்டவ கொடுத்ததுக்கு காரணம் இந்த மனசு அப்பப்போ சொல்ற முட்டாள்தனமான பேச்சை மறுத்துட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கிறதுக்காக தான். மூளையை யூஸ் பண்ணுங்க, உங்க தலைப்புல யூஸ் பண்ணாம வச்சிருக்க அந்த மூலையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒர்த் உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய ஆள், உங்களோட ஒர்த் என்ன. போய் ஒருத்தர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாள் கெஞ்சி போறீங்க, போதும் கெஞ்சினது. இப்படியே கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு கால் கடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஜீரோவா இருப்பீங்க. உங்களை நம்பி இருக்கவங்க அம்மா பக்கம் உழைக்க ஆரம்பிங்க, சுத்தி 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 திரும்ப திரும்ப போயிட்டு அதுல போய் சாவாம உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக உழைச்சி முன்னேற வழியை பாருங்க. உங்களோட ஒர்த் தெரிஞ்சுங்க. நீங்க இங்க இன்னைக்கு தூக்கி போட்டு சாதிக்கிற வழியை பாருங்க. பாய்.